இடம்பொருளை ஏற்கனவே வணக்கம் நாம் இருவர் நமக்கிருவர் ஒருவர் சீரியல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தோல்வி அப்படியே கண் முன்னாடி தெரியுது அதை வந்து என்ன ஏதாச்சும் ஒன்று பண்ணி எப்படியாவது சரி பண்ணிடணும் அப்படின்னு மாறன் வந்து பத பதிச்சு போய் நிற்கிறாரு ஏன் அப்படின்னா மாயன் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு இப்படி வந்து உடனே நான் டபுள் கிராஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிறத உடனே மாறன் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆள்கிட்ட போய்ட்டு என்னங்க ஒரு தொழில்னா ஒரு எத்திக்க வேணாமா அப்படிங்கிறாரு வாங்கின அட்வான்ஸோட காசு நான் நிறைய தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னபோதெல்லாம் தெரியல இப்போ மட்டும் தெரியுதா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அதே இவர் மாயன் என்ன சொல்லிட்டாருன்னா இப்படி தான் அவன் நிறைய காமெடி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி அவர் கிளம்ப சொல்லிட்டாங்க ஸோ மாறன் வந்து இன் இது வந்து இப்போதான் இன்னும் கேம் முடியல ஆட்டம் முடியும் போது பாருன்னு சொல்லி கோவமாக கிளம்பிடு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து சாரதா போயிட்டு ரத்னவேல்கிட்ட எப்படியாச்சும் வந்து வேற ஒரு குடுக்க வழி வேற என்னன்னா நான் மட்டுமே முறை பண்ணுறேன் அவங்க முறை பண்ண வேணாம் நாச்சியார் வேணால் வரட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் முடியாது பண்ணால் ரெண்டு பேரும் தான் பண்ணுவாங்க ஒவ்வொரு தடவையும் நீ தோக்கிறது காரணம் அவங்க உன்னை ஜெயிக்கிறது இல்லை நீயா உன்னை நீயே தோக்கடிச்சிக்கிற அப்படின்னு சூப்பராக ரத்னகர் மாமா சொல்றாரு ஆனால் அதையும் கேட்க ரெடியா இல்லை என்ன என் பிள்ளைய பறிச்சுக்கிட்டா என் புருஷனை பறிச்சுக்கிட்டா இப்போ என் பேரப்பிள்ளையும் மருமகளையும் பறிச்சுக்கிறா அவள் எல்லாம் நடிக்கிறா அப்படின்னு கோபமாக கத்திட்டே கிளம்பிட்டாங்க எங்க நெஞ்சு வழி வேற உங்களுக்கு கத்தாதீங்க கத்தாதிங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது மாயன் என்ன பண்ணுறாருன்னா மகாவுக்கு கால் பண்ணி மகான்னு சொல்லி ரச்சிதாவை அவங்க இன்னும் கொஞ்சம் தான் இருப்பாங்க அந்த ஒரு வாரம் தான் இருப்பாங்கிறதே கொஞ்சம் கருப்பான விஷயமா இருக்கு ஸோ அவங்கள்ட்ட வந்து இவர் கால் பண்ணி என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி என்ன உனது என்னால் வந்து எதையும் பண்ண முடியும்னு நினச்சேன் ஆனால் அதெல்லாம் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி குரலை இப்படியே வாய்ஸ் சோகமாக வச்சுக்கிறாரு ஆனால் டைரெக்டாகவும் அப்படி சொல்லலை உடனே வந்து அவங்க அவங்கவுங்க ஒன்று வந்து அது செஞ்சு தரேன் இது செஞ்சு தரேன் நீ என்ன என்ன அவ்வளோதானா அப்படின்ட்டு பரவாயில்ல அதெல்லாம் வேணாம் நீ என்ன செஞ்சாலும் போக்கேந்தானோ முன்னாடியே சொன்னேன் உன்னெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுகிறாங்க இவர் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு ரெடியாக இருக்கார் ஸோ திருப்பி இப்போ வந்து சாரதா சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு அங்கே வந்து மாறன் வந்து பேசுனா மாமாவும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணல யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கும் போது நம்ம வந்து பத்து பவுனுக்கு பதிலாக இருபது போனால் செஞ்சிடலாமா இவர் கேட்குறாரு ஏன் இவங்க தோண்டி திருவி கேட்டால் இல்லை அவன் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டான் என்னையே ஏமாத்திட்டான் அப்படின்ன உடனே இவங்க சமையாக கடுப்பாயிட்டாங்க என் பிள்ளைய வச்சு என்னையே தோக்கடிக்கிறாங்க அவள் திருப்பி திருப்பி ஜெயிச்சிட்டே இருக்காங்க நான் தோற்றிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அவங்க தலையில் அடிச்சுக்காத கூறையாக பேசுகிறாங்க பேசின உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அம்மா ஏதாச்சும் ஒன்று பண்ணி நான் உங்களுக்கு ஜெயிச்சு ஜெயிச்சே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் போடுறாரு அதுதான் திருடுற பிளான் அதோடு எனக்கு எபிசோட் முடியுது ஸோ எனக்கு எபிசோட பற்றி என்ன நினச்சிங்க திருப்பி மாயன் மாறன்ல இந்த தடவை மாயன் ஜெய்ப்பாரா மாறன் ஜெயிப்பாங்களா யார் ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ்